சேர்ந்து பார்க்கலாம் அது பர்த்டே கேக்க நம்ம வந்து இப்போ 3/4 கப் ஆயில் ஊத்த போறோம் ஸோ இப்போ வந்து நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ண போறோம் நம்ம 1.5 கப் மைதா இல்லனா வீட் ஃப்ளவர் நீங்க போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடணும் இப்போ 3 டேபிள்ஸ்பூன் கோகோ போடணும் இப்போ வந்து 1/4 ஸ்பூன் salt போடணும் 3/4 ஸ்பூன் அதாவது 1/4 டீஸ்பூன் நீங்க வந்து பேக்கிங் சோடா போடணும் பேக்கிங் சோடா வேற பேக்கிங் பவுடர் வேற இப்போ வந்து நம்ம ரெண்டையுமே போட்டுறோம் அதுல இப்போ வந்து நம்ம mix பண்ணனும் நீங்க நார்மலா mix பண்ண கூடாது இது cut and fold method ஒன்னு சோ என்ன பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு mix பண்ணிட்டு இப்படி உள்ள தள்ளணும் இதே மாதிரி இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க இப்போ வந்து நம்ம 1 டீஸ்பூன் வினிகர் போடுறோம் ½ டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் பாதி ஊத்து போறோம் ஃபுல்லா ஊத்துறணும் இருக்கா இப்போ வந்து நம்ம 1/4 கப் பால் ஊத்துறோம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க இப்போ பாருங்க நான் பால் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நான் mix பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப கெட்டி ஆயிச்சு எங்க அம்மா பால் போட்டு ஹெல்ப் பண்றாங்க இப்போ பாருங்க என்ன அளவுக்கு நல்ல திக் கன்சிஸ்டன்சில mix ஆயிருக்கு இப்போ வந்து இது மேலே பேக்கிங் பேப்பர் வச்சு மேலே பட்டர் தடவி இருக்கோம் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க இப்போ நம்ம mix பண்ணி வச்ச சாக்லேட் மாவு அதோ சாக்லேட் பேட்டர் வந்து நம்ம இப்போ வந்து கேக் ட்ரேல ஊத்துறோம் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பேட் பண்ணோம் இல்லைனா உங்களுக்கு வந்து மேலே ஏர் பபிள்ஸ் வரும் கேக் வெந்த வட்டி இப்போ வந்து நம்ம அவனில் இதை வச்சு 180°40 minutes நம்ம இதை பேக் பண்ணணும் இப்போ அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் கேக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இது அவனுக்குள்ளே வைக்க போகிறேன் ஸோ இதுக்கு பேரண்ட்ஸ் கேளுங்க ஏன்னா அவன் ஃப்ரீ ஹீட் பண்ணனால உங்களுக்கு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் கையில் சுட்டிப்பீங்க ஸோ அதனால பேரண்ட்ஸ் ஹெல்ப் கேளுங்க இதுக்கு அவள் இப்போது கேக் ரெடி இப்போ இது சூடாக இருக்கனால உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப் கேளுங்க இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம் ஸோ நம்ம கேக் நல்லா வெந்திருக்கு இது சூடாக இருக்கனால பேரண்ட்ஸ் ஹெல்ப் கேளுங்க ஸோ நம்ம எது ரெடி இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் மாவு ஊற்றலாம்